ஆங்கிலேயர்களோடு வீரத்தோடு போரிட்டு ஜெயிச்ச முதல் பெண்மணினா அது நம்ம வேலு நாச்சியார் தான். ராமநாதபுரத்தின் அரசரான செல்வமுத்து சேதுபதிக்கு 1830 அன்னைக்கு ஒரு பெண் வாரிசு பிறக்குது. அவங்க தான் நம்ம வேலு நாச்சியார். என்னதான் அவங்க ஆண் வாரிசு வேணும் அப்படின்னு இருந்தாலும் பெண் வாரிசு பிறந்துச்சு அப்படின்ட்டு அவங்க கஷ்டப்படாம அந்த பெண் குழந்தைக்கு வளரி சிலம்பு போன்ற தற்காப்பு கலைகளும் அவங்க கத்துத்தராங்க. அது மட்டும் இல்லாம பல மொழிகளும் அவங்களுக்கு கத்துத்தராங்க. ஆங்கிலம் பிரெஞ்சு உருது போன்ற மொழிகளும் அவங்களுக்கு கத்துத்தராங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு 16 வயசு ஆக சொல்லும் வேலு நாச்சியார் சிவகங்கை அரசரான முத்துவரிடநாதருக்கு திருமணம் செய்து கொடுக்கறாங்க. இப்படியே வேலு நாச்சியாரோட வாழ்க்கை 20 ஆண்டுகளாக நிம்மதியாக போயிட்டு இருக்கு. அந்த நேரத்தில் ஆங்கிலேயர்கள் நாட்டின் ஒவ்வொரு பகுதியாக ஆக்கிரமிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆங்கிலேயர்கள் மன்னர்களை வரி செலுத்த சொல்லி கட்டாயப்படுத்துகிறாங்க. ஆனால் நம்ம முத்துவரிடநாதரை வரி செலுத்துறதுக்கு மறுக்கிறாங்க. அதனால் கோபமான பிரிட்டிஷ் ஆக்காட் நவாப் கூட சேர்ந்துட்டு முத்துவரிடநாதரை எப்படியாவது கொலை செய்யணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க. ஒரு நாள் முத்துவரிடநாதர் சாமி தரிசனம் செய்யறதுக்காக சொர்ண காளீஸ்வர கோவிலுக்கு போறாங்க. அங்க மறைந்திருந்த பிரிட்டிஷ் பின்னாடி இருந்து நம்ம அரசரை ஷூட் பண்ணி சாகடிச்சிடுறாங்க. இந்த விஷயம் வேலு நாச்சியாருக்கு தெரிய வருது. அதனால இங்கிருந்து எப்படியாவது தப்பிச்சு போயிடணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அங்க இருக்க ஒரு குதிரை மூலமா அவங்க கொல்லங்குடி வழியாக சிவகங்கை நோக்கி போறாங்க. அப்போ அந்த வழியா ஆடு மேய்ச்சிட்டு இருக்க ஒரு பெண்மணி கிட்ட சிவகங்கை போறதுக்கு வழி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. கேக்குறது அரசின் தெரிஞ்ச அந்த பெண்மணி வழி சொல்லி அனுப்பி விட்டுறாங்க. பின்னாடியே ஆங்கிலேயர்கள் வந்து இங்க வேலு நாச்சியார் போனாங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு அந்த பெண்மணி சொல்ல மறுத்துறாங்க. அதனால அந்த ஆங்கிலேயர்கள் அந்த பெண்மணிய சாகடிச்சிடுறாங்க. இதெல்லாம் மறைஞ்சிருந்து பார்த்த வேலு நாச்சியார் கண்டிப்பா நான் சிவகங்கையை மீட்டெடுப்பேன் அப்படின்னு சொல்லி சபதம் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் வேலு நாச்சியார் அங்கிருந்து தப்பிச்சு திண்டுக்கலுக்கு போயிடுறாங்க. அங்க இருக்க ஹைடர் அலி கிட்ட உதவி கேட்கறாங்க. இவங்க உருது மொழியில பேசுறாங்க. இவங்க பேசுற உருது மொழி நம்ம ஹைடர் அலிக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுது. அதனால அவங்க வேலு நாச்சியாருக்கு உதவி செய்யறாங்க. கிட்டத்தட்ட 8 ஆண்டுகளா வேலு நாச்சியார் திண்டுக்கல்லே தங்கி போருக்கு ஆயத்தமாகறாங்க. அந்த நேரத்துல வேலு நாச்சியாருக்கு பயிற்சி அளித்து கொண்டிருந்த ஆசிரியரான ஒருவர் தான் வெற்றிவேலு. இவங்க ஒரு கட்டத்துல எதிரி கூட விலை பேச போயிட்டாங்க. அதனால அந்த விஷயம் தெரிஞ்சுக்கிட்ட குழிலி வெற்றிவேலு எப்படியாவது கொலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தன் தாய்க்கு உடல்நிலை சரியில்லை, நான் சிவகங்கைக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றிவேலையை பின்தொடர்றாங்க. அதுக்கப்புறம் வெற்றிவேலு கொலை செஞ்சுட்டு ஒரு கையில் அவங்களுடைய ரத்தமும் இன்னொரு கையில் அவங்க எதிரிக்கு கொடுக்க வச்சிருந்த லெட்டரும் எடுத்துகிட்டு வந்து ராணிக்கிட்ட கொடுக்குறாங்க. அதை பார்த்த ராணி குழிலியோடைய வீரத்தை பாராட்டி மெய்க்காப்பாளராக வெற்றி பொறுப்பை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இவங்க போர் தொடங்கிறதுக்கு ஆயத்தமாகறாங்க. ஹைடர் அலி வந்து இவங்களுக்கு காளான் படை, குதிரைப்படை, யானைப்படை மற்றும் பீரங்கி இதெல்லாம் அளிக்கிறாங்க. நம்ம ராணி வேலு நாச்சியார் கூட மருத சகோதரர்களும் போருக்கு ஆயத்தமாகறாங்க. அதுக்கப்புறம் அந்த நேரத்துல நம்ம குழிலி ஒரு யோசனை சொல்றாங்க. நம்ம ஆடு வேஷத்துல சிவகங்கையோடைய நிலைமை எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வந்தேன். நாளைக்கு ராஜராஜேஸ்வரி அம்மன் கோவில்ல விஜயதசமி விழா நடக்குது. அங்க பெண்கள் மட்டும்தான் அனுமதி. நம்ம மாறுவேஷத்துல போயிட்டு அங்கிருந்து போர் தொடங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குழிலே சொல்றாங்க. அதுக்கு ராணி இந்த யோசனையும் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மருத சகோதரர்களை கோட்டைக்கு வெளியவே நிக்க வச்சுட்டு இவங்க மாறுவேஷத்துல கோவிலுக்கு போறாங்க. அங்க பூஜை நடந்து முடிஞ்ச உடனே நம்ம ராணி வந்து வெற்றிவேல் வீரவேல் அப்படின்னு சொல்லி வாழ நோக்குறாங்க. அதை தெரிஞ்சுக்கிட்டு அங்க இருக்க பிரிட்டிஷ் ஏதோ ஒரு ஆபத்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அங்க வெறியானது தன் உயிரை மறைத்து கொண்டு ஆயுதங்களையே தீக்கு இரையாக்குனாங்க. இறுதியாக வேலு நாச்சியார் வெள்ளையர்களை தோக்கடித்து தன் சிவகங்கை மண்ணையே மீட்டெடுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம தன் உயிரை கூட பார்க்காம மனித வெடிகுண்டாமான குழிலிக்காக ஒரு நினைவு இடத்தையும் கட்டுறாங்க. அந்த நினைவு இடத்துல அவங்களுடைய வைரத்தாளி கட்டி வச்சு குழிலியை வணங்கிட்டும் போறாங்க. இந்திய சுதந்திரத்துக்காக போராடிய முதல் பெண்மணியா நம்ம வேலு நாச்சியார் தான் இருக்காங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா உடனடியாக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான ஹாலில் போட்டுருங்க. நன்றி.